அபிரி ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 10 பேர். இது நாள் வரைக்கும் எங்கள் லைஃப் மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாரு கிளாஸை பங்க் அடிச்சுட்டு ஹரியர் வச்சுட்டு ஒவ்வொரு நைட்டில் ஹரியர் கிளியர் பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டு ஜாலியாக தான் போயிட்டுருந்துச்சு. அப்போ தான் ராவே அப்படின்ற ப்ரோக்ராம் போகிறதுக்கான டைம் எங்களுக்கு வந்துச்சு. நாங்களும் ராவேனா கேள்விப்பட்ட வரைக்கும் 3 மாதம் வேறு ஊரில் தங்கிட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு வரலான்னு தான் பார்த்தோம். சரி, போன கடமைக்கு கொஞ்சமாவது விசாரிக்கலாமே அப்படின்னு ஃபார்மர்ஸ்கிட்ட பேசும்போது தான் எங்களுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிய வந்துச்சு. குறிப்பாக நாங்கள் ஏன் அந்த ஃபார்மரை பார்க்கணும், எங்களுக்கு ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணணும். ஸோ எவ்ரி திங் ஆஸ் அ ரீசன். எங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னா, ராவே வந்தாச்சு, வீடும் முடிச்சாச்சு, நீ நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு போய் எந்தெந்த ஃபார்மர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். நாங்கள் எதே ப்ராப்ளம்ஸா? இல்லை இல்லை, எந்த ஹோட்டலில் எந்த சாப்பாடு நல்லாருக்கும் விசாரிக்கிறோம். சாப்பாடா? ஆமாம், சாப்பாடே தான். அதுவும் கரெக்டு தான். எத்தனை நாள் தான் நம்ம காலேஜில் போடுற இட்லி சட்னி சாம்பார், இட்லி சட்னி சாம்பார், இட்லி சட்னி சாம்பார். ஆமாம், ஏதோ ஒரு டிக்கெட் குறையுது. ஆமாம், யாரு வீட்டுல ஏதாச்சும் இருக்கீங்களாண்ணே? கொஞ்சம் வெளியில வரீங்களாண்ணே? யாரா அது காலையில சத்தம் போட்டுருக்கு? என்னங்க? நாங்கள் அக்ரி காலேஜ்லேருந்து வந்துருக்கோண்ணே. எங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பயிர் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுண்ணே. உங்களால் நீங்கள் பண்ணுற விவசாயத்தில் கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணா? யார் வரு? அவனா அவனா கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுங்கப்பா. இல்லை, ரொம்ப நேரமாக புலம்பிகிட்டு இருக்காரு. அதான் அவர் அப்படியே எப்பவுமே புலம்பிகிட்டு இருப்பார். நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கள். அதானே, நீங்கள் இப்போ எப்படி எப்படி விவசாயம் பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாண்ணே. இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், நான் எப்படி விவசாயம் பண்ணுறேன். அவ்வளோதானே? ஆமாண்ணே. தம்பி, இப்போ வந்து நீங்கள் கேட்டது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மானம் வந்து வளவான மாட்டா இருக்கு. எல்லாம் வீட்டுக்குள்ள அம்மா வந்து பொறுமையாக பேச உள்ளவங்க இல்லைண்ணே. நாங்கள் உள்ளே வந்து அதை போக சிரமமாயிரும். நாங்கள் போயிட்டு நாளை கூட வந்து விசாரிக்கிறோம். சரி, அப்படி சொல்லிங்களா? சரி, போயிட்டு வந்த நாளைக்கு பத்து மணி பேச. அந்த பைத்தியக்காரன் அடிக்கடி கொலை நடந்துச்சு, அது இதுன்னு சொன்னதெல்லாம் எங்கள் மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. எங்கேயா பாரு, யாரு நீங்க, எங்கன்னு போயிருக்காரு? போங்க நீங்க முதல்ல. நீங்க பயப்படாதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கொண்டதுலாம் நான் பாக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன இப்ப சொல்லுங்க. இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. யாரு நீங்க? சொன்னது சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் தான் இல்லையே, சொல்லுங்க. சரிப்பா, ஏதோ நீங்கள் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறனால உங்கள்கிட்ட நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இப்படி நான் சொன்னதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்னைய பைத்தியக்காரன்னு சொல்கிற மாதிரி நீங்களும் பைத்தியம் தான் சொல்லிட்டு போக போறீங்க. இருந்தாலும் என் மனசில் உள்ளதை நான் சொல்கிறேன்ப்பா. ஒரு காலத்தில் நான் என் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க வந்து என் நண்பர்களை என் முன்னாடியே குத்தி கொண்டுட்டாங்க. அந்த ஆஃபீஸு இதெல்லாம் நாங்கள் போய் போய் அலைஞ்சோம். பேங்க் ஆஃபீஸு எல்லா ஆஃபீஸும் போய் போய் அலைஞ்சோம். அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனால தான் எல்லாமே. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. என் நண்பர்களை கொண்டுட்டாங்களே, என்னையும் கொல்ல போகிறாங்களே. அவர் அடிக்கடி பேங்க்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணதுனால பேங்க்கு போய் பார்க்க முடியும். வாங்க தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், கொஞ்சம் ஆஃபீஸர் பார்க்க முடியுமா? என்ன விஷயம் சார்? கொஞ்சம் பர்சனலாக பேசணும். சரிங்க தம்பி, வாங்க பார்க்கலாம். ஓகே சார். சார், இப்போ ஃப்ரீயாக இருப்பார் அவர்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் வாங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். யா, குட் மார்னிங்.
இந்த பசங்க உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணும்னு வந்திருக்காங்க சார். சொல்லுங்க தம்பி. சார், நாங்கள் இந்த மாதிரி அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ராயமன்றா வந்திருந்தோம். வரும்போது தான் ஃபார்மர்ஸ்ட்டை பேசும்போது உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்கள் பேங்க்லேருந்து எதுவும் சரியாக ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்போல்லாம் இது இல்லையாப்பா. இல்லை சார், சொல் அதான் சார், வெளியே இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ நான் கேட்குற நேமில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு முடிஞ்சால் தர முடியுமா சார்? வெயிட் பண்ணுங்கள். இந்தாப்பா இந்த ஃபைலில் நீ கேட்டவரோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ஃபைலை கொடுத்துட்டு போப்பா. ஓ, தேங்க்யூ சார். இல்லை தம்பி, நம்ம பேங்க்கில் அதுக்கெலாம் சான்சஸ் இல்லை, உங்களுக்கு யாரும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இல்லை சார், கொஞ்சம் செக் பண்ணிட்டா எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ல. ஓகே தம்பி, பாருங்கள் போகலாம்டா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஃபைல் எடுத்துட்டு போறீங்க? ஓ சாரிங்க, மறந்துட்டேன். சரி, ஒரு நிமிஷம். இங்க ஒரு சில விஷயங்கள் சரியில்லைதான், ஃபார்மஸ்க்கு எதுவுமே ரீச் ஆகிறது இல்லைதான். ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி வெளியே எங்கேயும் காமிச்சுக்காதீங்க, அப்புறம் உங்க இஷ்டம் பார்த்துக்கோங்க. என்னடா இப்படி குழப்பிட்டு போறாங்க? சரி விடுறா, பார்த்துக்கலாம் வா. சரி வா, யோசிக்கலாம். என்ன பண்ணலாம் யோசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் உள்ள பொண்ணு ரங்கானே வருத்தத்தோட திருப்பி வெளியே வந்தாரு. லோனை கேன்சல் பண்ணிட்டாங்க தம்பி. என்னவா? என்னன்னு தெரியல தம்பி, அலைய விடுறாங்க தம்பி. இந்த போன் அடிக்குது தம்பி. யாரு? தெரியல. கம்பெனி ஒன்று இங்கே வரப்போகுது, அதுக்கு இந்த லேண்ட் எனக்கு தேவைப்படுது. இது வரைக்கும் நீ சம்பாரிச்சது, இதுக்கு மேலே நீ சம்பாதிக்க போகிறது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஒரே செட்டில்மெண்ட்டில் பே பண்ணித்தரேன். எனக்கு இந்த லேண்ட் எழுதி கொடு. முடியாதுங்கய்யா, 10 வருஷமாக விவசாயம் மாற்றிட்டு இருக்கேன். இப்படி 10 நிமிஷத்தில் கேட்டால் எப்படியா தருவேன்? கையெழுத்த போறியா தலையெழுத்த மாட்டவா? உங்களுக்கு எவ்வளோ பண்ணனாலும் செட்டில் பண்ணிடுறோம் ஐயா. முடியாதுங்கய்யா. போடுறா, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், என் பொருள் தான் பேசும். ஏய் கேட்டு போறோம். சில ஆபீஸ்ல பார்த்து பிஎம் இது உடனே என்ன Thank you.
எவிடன்ஸே இல்லாமல் அவருக்கு போட்டுருக்கு. எலும்பு கூட மிச்சமாக இருக்கக்கூடாது. டே நம்ம சொன்ன மாதிரி ரங்கான நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறோம். நாளைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணுறோம் சரியா. அவங்க என்னன்னா அவங்க போலீஸில் மாட்டுற மாதிரி பண்ணணும். டே நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் பிரச்சனைனா போலீஸை கூப்பிட்டுருவோம். என்னதான் பல ஐடியா வந்தாலும் இப்போ நம்மளுக்கு இதுதான் கை கொடுக்கும். ஓகேவா? இல்லைடா, நம்மளே எவ்வளோ யோசிக்கிறோம்டா. கண்டிப்பாக அவங்களும் அதிகமாக யோசிப்பாங்க. ஸோ ஹரி, நீ ஒன்று பண்ணு. நம்ம பண்ணுறது அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் கேமராவில் ஷூட் பண்ணிடுவோம். ஷூட் பண்ணிட்டு சப்போஸ் நம்ம மாட்டினா நீ அந்த கேமராவை கேர்ள் சைடு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். எந்த நாங்கள் எந்த பிரச்சனையில் மாட்டினாலும் நீ இதில் இன்வால்வ் ஆகிறாத. எவிடன்ஸ் சமைக்கும் பார்த்துடலாம். அவங்க கேமரா நம்ம கேமரா. ஒருத்தான் இவனை இப்ப பிடிச்சாச்சு. இவனை ஜெயில போடணும் என்னோட பொறுப்பு. அதே சமயம் அந்த விவசாயிகளுக்கு அவங்க நிலத்தை திருப்பி கொடுக்கணும் என்னோட பொறுப்பு. நீங்க வாங்க.